Hi friends, welcome to Chettinad Cooking Channel. In this video, we will see a super recipe for this video. So, that's why we have a tension illama eppadi vandu cook pandrathu abingiradha dhaan paakaporam oru 5 tips eppadi seiyalam abin samaikkumbodhu anboda samachona saapadu super ah varum abin solluvaanga anboda samikkiramo illiyo erichaloda samikkama irundha good ena ipo ulla kaalathukku time illa urgent ah seiya vendiyadha irukku namma onnu nenachona adukku things pat illa ena adha planning illama nama seiyradhanaala so andha maadhiri illama irukkanum abin நம்ம இந்த நான் சொல்ற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் அன்போடு சமைக்கிறோமோ இல்லையோ எரிச்சல் இல்லாமல் சமைக்கலாம் ரிலாக்ஸாக நம்பர் ஒன் வந்து பிளானிங் ஸோ இப்போ வந்து நம்ம நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் 7 நாளைக்குமே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் என்ன டின்னர் என்ன அப்படின்னு வந்து ஒரு மெனு லிஸ்ட் வந்து போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வந்து அந்த ஸ்டார்டிங் டேயில் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம அப்படி எல்லாருமே செய்வோமா அப்படின்னு அப்படி செஞ்சால் வந்து ஸோ குட் பட் அப்படி செய்வோமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேபி செய்யலாம் பட் எல்லாருமே செய்வாங்களேனா கண்டிப்பாக இல்லை ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் இப்போ வந்து நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் மூணு நேரத்துக்குமே அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி வைக்காட்டியும் அட்லீஸ்ட் நம்ம நைட் வந்து லைட்டாக ஒரு ஓவராலாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் இதை தான் செய்ய போகிறோம் நம்ம என்ன திங்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை தான் செய்ய போகிறோம் லஞ்ச் இதான் அப்படின்ட்டு ஒரு ஓரளவு அந்த வந்து ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு குக் பண்ண வரும்போது ரொம்ப ஈஸியாக ஓகே இதானே செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அறக்க பறக்க செய்யாமல் நல்ல ஃப்ரீயாக டென்ஷன் ஃப்ரீயாக கூலாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நம்ம சில பேர் வேகமாக சமைச்சிருவாங்க சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் செய்வாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன டைமுக்கு நீங்கள் செய்யணுமோ அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னாலே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ வந்து டைம் மேனேஜ் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து டிவி பார்க்குறது இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்புறமா டென்ஷன் தான் வரும் ஸோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிப் நம்பர் 3 ப்ரிப்பரேஷன் இப்போ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி காய் கட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நம்ம கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நீட்டாக கட் பண்ணி அப்படியே பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு நான் அப்படி தான் செய்வேன் ஏன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் கரெக்டாக பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கடக்கடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே அடுப்பில் ஒன்று போட்டுட்டு இங்கே ஒன்று கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரிஞ்சி வீணாக போய்ட்டு நமக்கு எரிச்சல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம் ஓகே டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வெரைட்டியாக ஹெல்த்தியாக அண்ட் வெரைட்டியாக குக் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அதே சமயம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது நமக்கு வந்து நம்ம ஆர்வமாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம் ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட போகிறாங்க அப்படின்னாலே நமக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஹெல்த்தியாக அதே சமயம் வந்து நார்மலாக நம்ம சமைக்கிற எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் இப்போ சில பொருட்கள் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மைதா சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்சம் அது நார்மலாக சமைக்கிற எல்லாமே குட் தான் வெளியில் சாப்பிடாமல் சமைச்சு சாப்பிட்றோம்னாலே குட் தான் டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சில்லியாக காமெடியாக இருந்தாலும் நான் அப்படி தான் செய்வேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமையல் செய்ய போகிறோமோ அதை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ணிடுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இட்லியே செய்கிறோன்னு வைங்களேன் இட்லி நிறையா பேருக்கு பிடிக்கும் பல பேருக்கு பிடிக்காது ஆனால் இப்போ வந்து இட்லி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி சுட சுட இட்லியில் சூடான சாம்பார் இல்லைன்னா வந்து காரசாரமாக அரைச்ச சட்னி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கடக்கடக்கடக்கடன்னு 5 மினிட்ஸில் வந்து இட்லி ரெடி பண்ணிடலாம் ஸோ அதான் அந்த மாதிரி வந்து எந்த சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம கொஞ்சம் நம்மளை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம சமையல் பண்ணோன்னா நல்லா சூப்பராக சமைக்கலாம் ஸோ இப்போ பூரி செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அது கூட வந்து தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ ரெண்டையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் நல்லா சாரும்
அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இப்போ வந்து இதை நம்ம ஒரு திக்காக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம், சப்பாத்தி மாதிரி. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு திக்காக ஒரு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் அதுதான் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்கணும், மொத்தமாக சேர்த்துட்டோம்னா குழகணும்னு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூரி மாவு. ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் நான் அந்த உருண்டையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இதை வந்து தேய்ச்சிக்க போகிறேன். நம்ம இப்போ மாவு தொட்டும் செய்யலாம், ஆனால் அது வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அந்த எண்ணெயில் வந்து அழுக்காயிடும். ஸோ அதனால வந்து நம்ம எண்ணெய் தொட்டு செஞ்சோம்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக நம்ம வந்து எல்லா உருண்டைகளையும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு நல்லா. இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எப்படி உப்பி சூப்பராக வருது பூரி. வா, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கு. பூரி வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எப்படி உப்பி சூப்பராக வருது பாருங்கள். பூரி மேக்கர் வச்சு செய்யலாம், அப்படி இல்லை சாதாரணமாக நம்ம இந்த சப்பாத்தி கட்டையிலே அழகாக தேய்ச்சிட்டு செஞ்சோம்னாலும் நல்லா வரும். அதே மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு உடனே வந்து பூரிக்கு வந்து ரெடி பண்ணிடணும், உடனே வந்து செஞ்சிடணும். சப்பாத்திக்கு தான் கொஞ்சம் நம்ம ஊற வச்சு செய்யணும். உடனே செய்யலை அப்படின்னா எண்ணெயை வந்து இழுத்துக்கும். ஸோ அதனால பூரி வந்து மாவு பிசைஞ்ச உடனே பூரி போட்டுறணும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது நம்மளோட பூரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பூரியும் சூப்பராக பொரித்து எடுத்துகிட்டு சாப்பிட போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.